வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க ஸ்கூல் புக்கை தாண்டி நான் ஏதாவது வெளியில் புக்கு வாங்கி படிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கீங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க புக்கை வந்து தரவாக படிச்சிட்டோமா ஓகேவா பாலிட்டினால் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க பாலிட்டியை படிச்சிட்டோமா எக்கனாமிக்னால் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க எக்கனாமிக்ஸை படிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணணும் ஓகேவா அதை செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் ப்ரீவியஸு இயர் கொஷின் பேப்பர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும் மூணு கொஷின் பேப்பர் வந்திருக்கு அந்த மூணு கொஷின் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் படிக்காமல் போய் செக் பண்ணியே பார்க்கக்கூடாது ஓகேவா படித்து முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே தெரியும் என்னென்னு ஓகே இந்த இருந்து இந்த கொஷின் வந்துருக்கு இந்த புக்கிலருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமமான கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து தான் இப்போ கவர் ஆகிட்டு வருது நான் செக் பண்ணி பார்த்ததுல ஸ்கூல் புக்கிலருந்து எடுக்கிறாங்க ஓகேவா அதுக்கான ப்ரூஃபும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்களும் பார்க்குறீங்க ஓகேவா இன்றைக்கி ஸ்கூல் புக்கை தாண்டி நான் ஏதாவது வெளியில் வாங்கி படிக்கணும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க படித்து முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே இல்லை படிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு எக்ஸ்ட்ரா எதாவது படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிறத பாருங்கள் ஓகேவா அது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகேவா இது வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய சிலபஸ்ஸுங்க இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஓகேவா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது எல்லாமே யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய சிலபஸ்ஸு இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து வரலாறில் வரும் இந்த தேசிய இயக்கம் அப்படின்றது வரலாறு தனியாகவே இருக்குது மற்றபடி இந்த ரெண்டும் மற்ற மூணும் வந்து நம்மளுக்கு யூனிட் எயிட்டில் வரும் ஆறு மற்றும் ஒன்பது மற்றும் பத்து ஓகேவா இது மூணு வந்து யூனிட் எயிட்டில் வரும் இந்த ரெண்டும் வந்து யூனிட் நைனில் வரும் ஓகேவா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சோர்ஸை மட்டும் பார்ப்போம் சோர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் ஓகேவா இந்த லெசன் வந்து எந்த இடத்துல எடுத்து எழுதணும் ஓகேவா இந்த லெசனுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் கொடுப்போம் அது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் விட்டுருப்பீங்க ஓகேவா இங்கே பாருங்கள் மேற்கோள் நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா மேற்கோள் நூல்கள் டாக்டர் கே கே பிள்ளை தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஓகேவா தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்க யூஸ் பண்ணுற புக்கு எது டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதின புக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த புக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் சரி எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களேனா இங்கிலீஷ்லையும் இருக்குது இதோ பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் கே ராஜயன் சவுத் இண்டியன் ரிப்ளியன் ஓகேவா இது மாதிரி புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்த லெசனுக்கும் நான் இது மாதிரி காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள் பிபின் சந்திரா இது வந்து பிபின் சந்திரா எழுதினா இண்ட்ரியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஓகேவா பிபின் சந்த்ரா யூஸ் பண்ணுறது அவர் எழுதின புக்கு அப்போது இது வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழில் பாருங்கள் ஆர்ஜி மசீம்தார் எஸ்ஜி சௌத் ராகி சௌத்ரி இவங்க எழுதின புக்கு ஓகேவா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் மேற்கோள் நூல்கள் கொடுத்துருக்காங்களா இணையதளத்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க கூட பாருங்கள் வெப்சைட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பா மாணிக்கவேலு அவர் எழுதின இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தமிழ்நாடு பாடநூல் கல்வி அது பாருங்கள் இந்திய தேசிய இயக்கத்துக்கு என்ன புக்கு சொல்லியிருக்காங்க பா மாணிக்கவேலு அவர்கள் எழுதின புக்கை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தா பிபின் சந்திரா தான் இங்கே சொல்லியிருக்காங்க பிபின் சந்திரா புக்கு ஓகேவா தமிழ்நாடு மறுபடியும் டாக்டர் கே கே பிள்ளை தமிழக வரலாறு ஓகேவா இந்த கே கே பிள்ளை எப் புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களுடைய புக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மற்றதுக்கெல்லாம் இங்கிலீஷ்கெலாம் இந்த சோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கிலீஷ்க்கு வந்து படிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படி படித்து முடியுங்க படித்து முடிச்சுட்டு வேணுமென்னா உங்களுக்கு டைம் இருக்கும் போது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது வேணுமென்னா இதை ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் டாக்டர் கே கே பிள்ளை எழுதுனது ஓகேவா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இது இது இவங்க வெளியிட்ட இந்த புக்கு இப்படி இருக்கும் ஓகேவா இதோட அட்டப்பக்கம் மட்டும் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும் அதையும் நான் காமிச்சிடுறேன் அட்டைப்பக்கம் மட்டும் காமிக்கிறேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இதுதான் சங்ககால தமிழகம் அப்புறம் சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் எப்படி இருந்துச்சு பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சு பதினெட்டு பத்தொம்பதாம் நூற்றாண்டில் எப்படி இருக்குது இப்போ தற்போது தற்கால தமிழகம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் இங்கே கவர் பண்ணுறாங்க ஓகேவா டாக்டர் கே கே பிள்ளை அவர்களுடைய புக்கு இதை தவிர்த்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஓகேவா டாக்டர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தையும் நம்ம படிக்கணும் ஓகேவா அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் டாக்டர் கா வெங்கடேசன் எழுதிய புக்கு டாக்டர் கா வெங்கடேசன் ஓகேவா இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த புக்கையும் நம்ம படிக்கணும் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கோம் டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதினிய புக்கையும் நம்ம படிக்கணும் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த அட்டைப்படம் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதினது அதே புக்கு தான் அட்டைப்படம் மட்டும் மாறி இருக்கும் ஓகேவா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட இந்த புக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட இந்த புக்கு ஓகேவா இதோட பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் போடுறேன் மேக்ஸிமம் டெலகிராம் குரூப்பில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போதும் அது பின்னாடி போயிட்டு என்ன புக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா நன்றி